ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு காரைக்குடி ஸ்டைல்ல சூப்பரா ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு குழம்பு. இது வந்துட்டு கத்திரிக்காய் கோஸ்மல்லி. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த செம ஈஸியான கத்திரிக்காய் கோஸ்மல்லி எப்படி செய்யலாம் அப்படின்னு பாக்கலாம். இப்ப நம்ம தண்ணிக்குள்ள வந்துட்டு ஒரு 6 கத்திரிக்காவை இந்த மாதிரி நீல வாட்டில வெட்டி போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி ஒரே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அதையும் தோல் சீவிட்டு இந்த மாதிரி வெட்டி போட்டுருங்க. இப்ப இது எல்லாத்தையும் ஒரு குக்கருக்கு மாத்திடலாம். கொஞ்சமா தண்ணி விட்டு இருக்கேன் குக்கர்ல. இப்ப இந்த குக்கர்ல வெட்டி வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். தண்ணி கொஞ்சமா விட்டீங்கன்னா போதும். இப்ப இதை வந்துட்டு நம்ம ஒரே ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்க போறோம். ஒருவேளை தேவைப்பட்டா இன்னொரு விசில் நீங்க வச்சுக்கலாம், நல்லா மேஷா குக் ஆகணும் அது வரைக்கும். இதை வேக வச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, இப்ப ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு நம்ம குக்கரை. இப்ப இதை வந்துட்டு நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்க போறோம். இந்த மாதிரி ஒரு மத்து வச்சு இது வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் ஒரு வேலை கொஞ்சம் முத்தலா இருந்துச்சுன்னா அதோட தோல் கூட நீங்க எடுத்துட்டு யூஸ் பண்ணலாம். பிஞ்சா இருந்தா அப்படியே போட்டுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. தோல் ஒரு சில கத்திரிக்காய் கெட்டியா இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தா ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிடலாம். இப்ப இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்ப இது கூடவே ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி இந்த மாதிரி கரைச்சு வச்சிருக்கேன். இந்த புளி தண்ணி அதுல விட்டுடலாம். இது இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இதை எப்படி தாளிக்கலாம்னு பாக்கலாம். இப்ப ஒரு வடச்சட்டியில கொஞ்சமா நல்லெண்ணெய் விட்டு வச்சிருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதுக்கு வந்துட்டு ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பில. இதுல காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாய் மட்டும்தான் யூஸ் பண்ண போறோம். ஒரு 4 பச்சை மிளகாவை நான் இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன் பொடியா. ஒரே ஒரு தக்காளிய இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இப்ப நல்லெண்ணெய் காஞ்சிச்சு, இதுல கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெடிக்குது. இது கூட இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில மூணையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லேசா அப்படியே கண்ணாடி மாதிரி ஒரு பதத்துக்கு வர வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்ப இந்த வெங்காயம் லேசா வதங்கிச்சு. இப்ப இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஒரு தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி வதங்கட்டும் நல்லா. தக்காளியும் நல்லா மசிஞ்சு வதங்கிச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம கரைச்சு வச்சிருக்கோம் இல்ல புளியோட சேர்த்து, இந்த மசிச்சு வச்சிருக்கோம்ல இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்க அதை சேர்த்திடலாம். இது கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கோங்க, தேவையான அளவு, கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு. இப்ப இது இப்படியே கொதிக்கட்டும். 2-3 நிமிஷம் இந்த புளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்கட்டும். இதுல வந்து உப்பெல்லாம் இப்ப போடக்கூடாது, வேற எந்த பொடியும் நம்ம இதுல போட போறது இல்ல. அவ்வளவுதான், இது நல்லா கொதிச்சுன்னா நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடும். பாருங்க, நல்லா 2 கொதி வந்துருச்சு. இப்ப அவ்வளவுதான், சிம்பிளா ஒரு 10 நிமிஷத்துல இந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்ப இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்துல ஊத்திட வேண்டியதுதான். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்ப எந்த பாத்திரத்துல எடுத்து ஊத்த போறோமோ அதுல வந்துட்டு நான் கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி போட்டு வச்சிருக்கேன். இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கலாம். இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காய் கோஸ்மல்லிய ஊத்திக்கலாம். இப்ப நம்ம போட்டிருக்கிற உப்பு நல்லா கலக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியா சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு குழம்பு, செம்ம டேஸ்டியா இருக்கும், எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.